நிலங்கள் சம்பந்தமாக தேவையில்லாமல் வந்து அந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த நிலத்தை வாங்கி எடுத்துட்டாரு, இந்த ஏரியை பிடிச்சிட்டாரு, எவ்வளவு பப்ளிக் எஜுகேஷன்ஸ் எவ்வளவு பேர், அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீக் ஆகிட்டு எப்படியாவது இந்த நேரத்தில் பயன்படுத்தி ஒரு பெரிய ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறத நோக்கம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கூட ரெக்கார்டு கொண்டு வந்திருப்பாங்க, 35 ஏக்கர் 350 கோடி அரசு நிலம், அது ஒரு புறம்போக்கு நிலம், ஏரி, ஒரு குட்டை. கலெக்டர் ஒரு முறை வராரு, அங்கே பக்கத்தில் ஹோட்டல் எங்களுக்கு வராரு, இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்களேன், ஒரு சுற்றுலா தலமாக ஆக்குங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு, லெட்டர் கேட்குறாரு, கொடுக்குறோம். கொடுத்த பிற்பாடு நீங்கள் ஒரு நல்லா பூங்காங்க வச்சு நடைபாதை போட்டு இந்த மக்கள் இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொன்னாங்க. அவர் கலெக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக, சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அனுமதியோடு அந்த ஏரியை 2 அல்லது 3 மடங்கு அது ஆழப்படுத்தி, கொள்ளளவை 2-3 மடங்கு அதிகப்படுத்தி, அந்த பண்டெல்லாம் ரொம்ப ஒரு கார் போகிற மாதிரி ஆக்கி பூங்கா மாதிரி போச்சு இன்றைக்கி பார்க்கலாம். ஆக பொது நலத்திற்காக சில விஷயங்கள் செய்யும்போது இவங்க உடனே இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா யாரும் ஓப்பன் யாரும் வந்து பார்க்கலாம். இது அனுமதியோடு செய்யப்பட்டது. இன்றைக்கி அந்த ஊர் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கி கொள்ளளவு அதிகப்படுத்தப்பட்டதன் காரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கிராமங்களில் தண்ணி பிரச்சனை வெயில் காலத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. அது வாட்டர் பொட்டன்ஷியல் நிலத்தண்ணீர் அதிகரிச்சிருக்கு. அப்படி இல்லை, என்றைக்கும் கொடுக்குற மகராசி கொடுக்காங்க, என்றைக்கும் கொடுக்காத மகராசி கொடுக்கல. நீ என்றைக்கும் கொடுக்குறவன் ஏன் நீ கொடுக்கல, அந்த மாதிரி தான் நிறைய பயன்படுத்தியவர்கள் அதை வந்து செய்யாத போது அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணுங்கிறத அவங்க நோக்கம். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுங்க சொல்லலாம். பாருங்க, இந்த பிரச்சனைக்கு மிக மிக மூல காரணமாக இருப்பது நாங்கள் நடத்துகிற, உண்மையாக நடத்துகிற, நேர்மையாக நடத்துகிற புதிய தலைமுறை. அதை மறைக்கவே முடியாது. புதிய தலைமுறை சன் டிவிக்கு எங்களுக்கு என்ன பார்க்க பங்கு பிடிக்காமல் இருக்குமா? என்னப்பாங்க அவருடைய கேஸ் எப்போல்லாம் டெல்லியில் வருது, 2G கேஸ் சம்மந்தம் வரும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் செய்தியை வெளியிடுகிற ஒரு முறை இருக்கிறது, ஆழமாக தீர்க்கமாக நேர்மையாக சொல்கிற போல புதிய தலைவர் சொல்கிறாங்க. சொல்கிற அந்த நேரத்தில் அவர்கள் போகிற பொழுது அவர்களுடைய பற்றி சொல்கிறோம், புதிய தலைமுறை சொல்கிறாங்க, அவங்க பார்வைகளை மொத்தம் சொல்லிட்டு போகிறான். புதிய தலைமுறை தானே மக்கள் நம்புகிறாங்க, அதில் என் பேர் டேமேஜ் பண்ணுறாங்களே, ஆக நீயே எளிமை யாருக்கு, நமக்கு. அதனால் இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உண்மையே இல்லையே போட்டு தூத்தி விடு, இல்லைன்னா என்ன பெரிய ஒரு தகவல். அந்த அந்த அம்மா பெற்றோர் வந்து சொன்னதில் உண்மையே இல்லை, இப்போ இந்த எந்த அந்த முகத்தை எங்கே கொண்டு வச்சுக்க போகிறாங்க, இல்லைன்னா ஆகிப்போச்சு. இந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு இது பண்ண போகிறீங்க, இவங்களாம் ஒரு மாதிரி பழி சொன்னாங்க, என்ன பண்ணிக்க போகிறாங்க, ஒன்றுங்க அத்தனையும் பொய்யுன்னு ஆகிப்போச்சு இப்போ. அதனால் அதே மாதிரி தான் நியூஸ் செவன்னு சொல்லலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களே வந்து மிஸ்டர் அவர்கள் இவர் வைகுண்டராஜன் அவர்கள் என்னை நேராக வந்து சந்தித்தார். சந்தித்து இந்த மாதிரி தாதுமகள் சம்மந்தமாக இது மாதிரி இப்போ கேஸ் எல்லாம் வரும்பொழுது உங்கள் புதிய தலைமுறை நம்பர் நிறைய போடுறீங்க, ரொம்ப மக்கள் அதை நம்புகிறாங்க, அதை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது ஒரு முறை வந்தார், முதல்ல அட்வொகேட் அனுப்பிச்சார், அப்புறம் அவரே ஒரு முறை வந்தார். வந்த உடனே இல்லைங்க, இது வந்து வழக்கமாக போடுற மாதிரி தான் போடுறாங்க, மெனக்கிட்டு உங்களை பண்ணுன்னு சொல்லலை, அதனால் நீங்கள் அவங்க போடுறது நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து தலைமை வேறு, அவங்க ஒரு பிரின்சிபலோடு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இது போடு போடான்னு சொன்னதுனால அவங்க கேட்க மாட்டாங்க, எது உண்மையோ அதை போடுவாங்க அப்படின்னு. அப்போ அவங்களாம் நிறுத்த முடியாதாங்க, இல்லைங்க நிறுத்த முடியாது, அது அவங்க போடுறது நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்பாருங்க, நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாரு, உங்களுக்காகவே நான் டிவி ஆரம்பிக்கிறேன், சரியான நேரத்தில் உங்களை வந்து என்ன பண்ணுவோ பண்ணுறேன்னாரு. ஆக அவர் எதிர்பார்ப்பு நடக்கலை, அவர்கிட்ட எல்லையற்ற பணம் இருக்கிறது, எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுக்கு ஒரு டிவி ஆரம்பிப்பு மிக சாதாரண ஒன்று. அவர்களுக்கு எங்கள் மேல் ஒரு பகைமை ஏற்பட்டு விட்டது, காரணம் அவங்க உண்மை சொன்னதற்காக. ஆக அவங்களும் சன் டிவியோடு சேர்ந்து அந்த நேரத்தில் மிக விரிவாக
ஏதாவது ஒன்று நடந்தாக்கா அதை வந்து அவங்க அந்த பேட்டி கொடுக்குறவங்களே ரெண்டு டிவி நம்ம கையில் இருக்குது, ஒன்று நியூஸ் செவன், இன்னொன்று வந்து சன் டிவி. இது ரெண்டும் மிகப்பெரிய தெம்பு, அதோட தினகரன். ஆக இந்த ஒரு எண்ணத்தோடவே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எந்த மூலையில் யார் சொன்னாலும் எங்களை பற்றி எதிராக சொன்னால் உண்மை இருக்கிறதோ இல்லையோ அதை பல ஒன்று இவெல்லாம் இது பழி வாங்கிறத அனுப்பிச்சுக்கிட்டு எங்களுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்துருக்கிறார்கள். அவ்வளோதான். இல்லை இல்லை, நான் வந்து இன்னைக்கு ஒரு நேரத்தால் ஒரு வருஷம் ஆறு மாத காலம் என்னுடைய கரை முழுமையாக நீக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி ஒரு பழி நீக்கப்பட வேண்டும். அப்போ தான் வெளியே போகிறது, கட்சி பற்றி எந்த கூட்டத்துக்கும் போகிறதில்ல, சங்கத்து கூட்டத்துக்கு போகல, கட்சி கூட்டத்துக்கு போகிறதில்லன்னு இருந்தேன். அதை ஒரு பெரிய வேள்வியாகவே நான் இருந்து கொண்டிருந்தேன். இப்போ அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நிச்சயமாக கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அதே போல் கட்சியை இன்னும் ஆழப்படுத்தி தெளிவுபடுத்தி மக்களை அதை சேர்க்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு அக்கறையை இனிமேல் எடுத்துக்கொள்ள போகிறோம். நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சக்தியாக இருப்போம். அதோடு எங்களுக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது, அந்த தேசிய பார்வையோடு ஒரு நல்ல தோழமையோடு இருக்கிறோம். அது தொடரும், தொடரும். அதாவது போன முறை இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அல்லது தெரிஞ்சிருந்தால் அதை மறந்துருப்பீங்களோ நமக்கு தெரியல, 80,000 இல்லை 100,000 பொட்டகங்களும் 80,000 பாக்கெட்டுகளும் கொடுத்தோம். போன தடவை மழை வந்து போகும், 2017 அரிசி கோதுமை கொடுத்தோம். அது அதுக்கு முன்னாடி தானே புயல் வந்த போது கொடுத்தோம், வாரத்தில் கொடுத்துருக்கோம். ஆமாம், வர்தா புயல், தானே புயல், ஆமாம், அதையெல்லாம் அது சில பேர்த்துக்கு சில ராசி இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு ட்விட் அடித்தாலே போதும் பறக்கும் எல்லா பத்திரிகைகளும். அது வந்து ரீடர்ஸ் வேல்யூன்னு பேர் அதுக்கு. இவங்க ஒரு அமைதியான ஒரு குடும்பம், ஆடம்பரம் இல்லாமல் ஒரு தலைவர், சொல்வது பெருமையாகவும் பொன்மையாக மென்மையாகவும் சொல்லுவார். சேலஞ்சாக ஒன்றும் சொல்ல மாட்டார். இதை போட்டு யார் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற பார்வையில் பத்திரிகைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் தலைமை அப்படி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் நீங்கள் செய்ய முடியும் எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு எப்பெல்லாம் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு முறை இருக்குது. நன்றி சொல்ல போனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, அதை நம்பிக்கை நான் சொல்ல முடியும். இந்திய ஜனநாயக கட்சி ஒரு இலக்கணம், கட்சி நடத்துவது எப்படி என்பதற்கான ஒரு இலக்கணம் என்று நாங்கள் துணிச்சலாக நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கிறோம். காரணம், நாங்கள் கட்சி தூங்கும் போதே பண்ணோம், நாங்கள் அன்னைக்கு வந்து தெருவில் நிற்க மாட்டோம், மக்களுக்கு பாதகமாக இருக்க மாட்டோம், சொல்லுவதை ஊடகத்தின் மூலமாக சொல்லுவோம், இப்போ அறிவிக்கமாக சொல்லுவோம். முக்கியமானதாக இருந்தால் மட்டுமே அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், அது அனுமதியோடு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை. ஏன்னா அரசியல் அமைதியாக நடத்தப்பட வேண்டும், அரசியல் வந்து மக்களுக்கு பாதகமெல்லாம் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கி எந்த கட்சி நினச்சாலும் இன்னையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ளே எடுத்திங்கன்னா 4 ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை அங்கங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தெருவில் தண்ணி நிற்கிதுன்னா அதை மக்களை போய் பார்த்து அரசியல்வாதிகளை பார்த்து அதற்கான கவுன்சிலரை பார்த்து சொல்லலாம். இருக்கிற ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டு அந்த தடையை பண்ணிக்கிட்டு மேற்கே மழையில் ஒரு தடை, இது ஒரு தடையாக போயிட்டு உட்காரம் உட்காரலாம். பத்திரிகைகள் இருக்கவே இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அரசியல் நடத்துகிற ஒரு நிலை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் பின்பற்றலை. அதனால் எங்களுக்குன்னு ஒரு தனிமுறை, அது மக்கள் ஏற்றுகிற வரைக்கும் ஏற்றுக்கொள்ளட்டும். இருந்தாலும் எங்களுடைய முறை, அரசியல் நடத்துகின்ற முறை தொடரும்.